இப்போ புதினா சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னா, புதினா சட்னி வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு அந்த தண்டு இருக்குல்ல அந்த தண்டோடு சேர்த்தா தான் அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம புதினா சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து புதினா வந்து எப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலையில் எடுத்துக்கிட்டாவே போதும், நைட்டு மட்டும் எடுத்துக்கணும், நைட்டு மட்டும் எடுத்துக்க வேணாம். புதினாவை நல்லா அந்த தண்டோட அந்த இதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்டோட நல்லா நைஸாக கட் பண்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இப்போ ஒரு கை புதினா எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கை தேங்காய் வெள்ளையாக திருவுனது, அது கூட வந்து பச்சை மிளகா உப்பு கொஞ்சமாக புளி இதை பச்சையாகவே அரைச்சிருங்க. நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டுங்க. அரைச்சிட்டு இந்த சைடு தாளிப்பு இதை வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, காலையிலேயே சாப்பிட்டு மீதி இருக்கிறத தாளிப்பு போடாதீங்க. தாளிப்பு போடாமல் இதுப்போ ரைஸுக்கு தாளிப்பு போட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து பாதி ஸ்பூன் போடுங்க அந்த அளவில். அதுக்கப்புறமா இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அதில் போட்டு வதக்க, கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அந்த அளவில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சட்னி இருக்குல்ல அதை அதில் போட்டுட்டு லைட்டாக பரட்டுங்க. ரொம்ப குக் பண்ண வேணாம், லைட்டாக பரட்டினாவே போதும், நல்லா அந்த திக்காக வந்துடும், அந்த ஆயில்லாம் அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அந்த மசாலா மாரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா ரைஸை போட்டு அப்படியே பரட்டினு வச்சிங்களேன், நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.